ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பருப்பு ரசம். அதாவது வந்து பருப்பை வந்து தனியாக அவிச்சு தாளித்து அதை எடுத்துகிட்டு அந்த பருப்பு அவிச்ச தண்ணியிலேயே நான் ரசம் வைப்பேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இது வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் அந்த பருப்பு ஆளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த டம்ளருக்கு ஒரு முக்கால் டம்ளர் நான் வந்து துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயத்தை உரித்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்குள்ளே ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு, அப்புறமா நமக்கு கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுவோம், மஞ்சள் தோல். இவ்வளோதான் இதனுடைய தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தான் இதை பருப்பு அவிக்க போகிறேன். குக்கரில் இந்த பருப்பை வந்து துவரம்பருப்பை எடுத்து நல்லா முதல்ல கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்து பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இது கூட நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே வந்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்போவுமே பருப்பு போடும்போது நம்ம கண்டிப்பாக காயம் நாம் ஆட் பண்ணணும். அதனால் ஒரு ரெண்டு சிட்டியை இந்த அளவுக்கு கொஞ்சமாக நம்ம காயத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நார்மலாக எப்போவுமே வந்து நம்ம சாம்பாருக்கு அவிப்போம்ல, அந்த மாதிரி தான் நம்ம இப்போ அவிக்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ வந்து குக்கரில் வச்சு மூணு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் குக்கரை வச்சு பாருங்கள், குக்கரை லாக் பண்ணியாச்சு. விசில் போட்டுட்டு கரெக்டாக மூணு விசிலுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். சைட் பை சைடாக அதையும் நம்ம பார்த்துக்கலாம். மிளகு ரசத்துக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் பாருங்க இந்த அளவுக்கு ஜீரகம், இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, மிளகு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அது கூடவே இந்த அளவுக்கு ஏழு எட்டு பல் பூண்டை வந்து தோல் உரிக்காமையே நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு மிக்சியில் ஒரே ஒரு அடி நல்லா வந்து நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். இது எடுக்கிற மாதிரி இப்போ மூணு விசில் வந்துச்சு. நம்ம குக்கரை வந்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லாவே பருப்பு நல்லா வந்துச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு கரெக்டாக தண்ணி இருக்குது. நம்ம இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்ட வேண்டாம். நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். மிளகாவை நீங்கள் வந்து இந்த கை கரண்டி வச்சு நீங்கள் வந்து இது இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. மசிஞ்சிரும் அதுலேயே. பருப்பு இந்த அளவுக்கு நல்லா கிளறிடுங்க. ஒரு கரண்டி வச்சு ரெண்டு செகண்ட் நீங்கள் கிளறினாலே அது நல்லா மசிஞ்சு போயிடும். நம்ம இதை வந்து மத்து வச்சுலாம் கடையணும்னு கிடையாது. அதில் உள்ள வெங்காயம் பூண்டு எல்லாமே இதாயிரும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம வந்து தாளிக்க போகிறோம். தாளிச்சுட்டு இதில் கொஞ்சமாக அந்த பருப்பு இதோடு விட்டுட்டு இதுலேயே நம்ம வந்து ரசத்துக்கான அந்த புளித்தண்ணியை நம்ம கரைச்சிடுவோம். அவ்வளோதான். இதை வந்து தாளித்து ஃபஸ்ட்டில் எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா உடனே நம்ம ரசத்துக்கும் தாளித்து விட்டுலாம். இப்போ இதை பாருங்க ஒரு கிண்ணத்துக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த அளவுக்கு பருப்பு கொஞ்சம் இருக்கட்டும். இதில் வந்து நம்ம ரசத்துக்கு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு இந்த பருப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பருப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் தாளித்து நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ கடாய் நமக்கு நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானோடனே நம்ம எப்போவுமே தாளிக்கிறது மாதிரி தான் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனையும் இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் கண்டிப்பாக நம்ம போடணும். அப்போ தான் அதுக்கு டேஸ்ட்டு. ஸோ சின்ன வெங்காயம் வந்து நிறைய இல்லை, ஒரு ரெண்டே ரெண்டு வெங்காயத்தை தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவை அது இது போடுங்க. இது போட்டால் தான் அது வாசம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவி தான் வச்சுருக்கேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க.
இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தோடனே இதை வந்து இந்த பருப்பு கூட நம்ம சேர்த்துணும். இது சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரசத்துக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் முதல்ல சாதத்து கூட இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் ரசம் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் இந்த பருப்பு. இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு ரெசிபி. பாருங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம எடுத்து இது தாளிச்சுட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் நம்ம வந்து ரசம் தாளிக்க போகிறோம். இந்த கடாயை அப்படி வச்சிடலாம். பாருங்கள் சூப்பரான பருப்பு வந்து நம்ம தாளித்து விட்டாச்சு. அடுத்ததான் நம்ம ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சொல்லிட்டா ரசத்துக்கு ஏற்கனவே நம்ம வந்து அந்த பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தான் நான் புளி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளி எடுத்து அதையும் நான் ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த ஊறின புளியை வந்து நம்ம பிசைஞ்சு இந்த பருப்பு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த குக்கரில் கொஞ்சம் பருப்பு நமக்கு மீதி இருக்குது, அந்த பருப்பு கூட வந்து நீங்கள் இந்த புளி கரைசல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இது கூட பண்ணிக்கோங்க. இதுலேயே நான் வந்து மிக்சியை கழுவின தண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அடுத்ததாக இது கூட நான் வந்து ஒரே ஒரு தக்காளியும் இது கூட வந்து நம்ம வந்து பிசைஞ்சு விட்டால் தான் நல்லாயிருக்கும். இது நான் தக்காளி கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டு பிசைஞ்சிக்கோங்க. தக்காளி நம்ம வந்து இந்த மாதிரி பிசையும் போதே பாருங்கள் இந்த அளவுக்கு கொத்தமல்லி இலையும் நீங்கள் போட்டு அது கூடையும் நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கலை, ஏன்னா வந்து பருப்பில் உள்ள மஞ்சள் தூளே வந்து நமக்கு தாராளமாக இருக்கும். ஸோ நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை. உங்களுக்கு மஞ்சள் வந்து தேவைன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுலாம், அவ்வளோதான். கடாயை அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, ஒரு ஸ்பூன் மட்டும்தான் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோனையும் கடுகு போட்டாச்சு. கடுகு பொரியுது, ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் நம்ம வந்து அது கூட ஆட் பண்ணலாம். பிச்சு போட்டுக்கோங்க காஞ்சி மிளகாய். அடுத்ததாக கருவேப்பிலை, இது நல்லா கழுவி தான் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்லேயே எல்லாத்தையுமே கழுவி எடுத்தாச்சு. ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு காயம் கண்டிப்பாக அது கூட போடணும். ஸோ பெருங்காய தூளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற இந்த மிளகு ஜீரகம் பூண்டு அந்த இதை நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ண வேண்டியதான். ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதை ஒரு கலர் கலரிட்டு நம்ம புளிக்கரசல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து உள்ள அவ்வளோதான். தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ ஆட் பண்ணி இந்த ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரசம் நல்லா நுரக்கட்டி வந்தோடனே நம்ம இறக்க வேண்டியதான். சூப்பரான ரசமும் நமக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.